வணக்கம். இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆமுதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது வளர்ந்திருக்கிறதா வாசிப்பு பழக்கம் என்பதை பற்றி விரிவாக விவாதிக்கிறோம். கடந்த 2014 நடந்த சென்னை புத்தக காட்சிக்கு 10 லட்சம் பேர் வந்ததாக ஒரு தகவல், 10 கோடிக்கும் அதிகமான புத்தகங்கள் விற்பனையானதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தின் மொத்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட 7.5 கோடி மக்கள் வாழ்கின்றனர். ஆனால் அதில் 10% கூட இந்த பதிப்பகத்துக்கு, இந்த புத்தக கண்காட்சிக்கு மக்கள் வரவில்லை, வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு பபாசியினுடைய செயலர் திரு புகழேந்தி அவர்களும், கவிஞர் திருமதி வெண்ணிலா அவர்களும், எழுத்தாளர் திரு கௌதம சித்தார்த்தன் அவர்களும், சமூக ஆர்வலர் திரு நெய்வேலி பாலு அவர்களும் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திரு புகழேந்தி, கடந்த 2014 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் இந்த கண்காட்சிக்கு வந்ததாக ஒரு தகவல் கொடுத்துருக்கிறீங்க. 10 கோடிக்கும் அதிகமான புத்தகங்கள் விற்பனையானதாக ஒரு தகவல் இருக்குது. இவற்றை எல்லாம் ஒரு வாசிப்பு பழக்கத்துடன் ஒப்பிட முடியுமா? அதாவது ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி 1000 பிரதிகள் இருப்பதுன்றத 4-5 வருஷம் ஆகும். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை. இன்னொன்று, புத்தக காட்சி, இந்த காட்சியை மட்டும் நம்ம வச்சு இப்போ வாசிப்பு பழக்கத்தை பற்றி ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. பப்பாசி சென்னை மதுரை 2 இடங்களில் மட்டும் நடத்துகிறது. ஆனால் மற்ற எல்லா மாவட்டங்களிலும் நடைபெறும் அனைத்து புத்தக காட்சிகளுக்கும் ஆதரவு தருகிறது. அப்படி பார்த்திங்கன்னா வருஷத்தில் வந்து 25 கண்காட்சிகள் நடக்கின்றன. அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 கோடி பேர் புத்தக காட்சிக்கு வருவதாக சொல்லலாம். சென்னையில் வந்து சென்ற வருஷம் 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இந்த வருஷம் அது வந்து 30% அதிகமாகும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா எப்போவுமே ஆரம்ப நாளில் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், விடுமுறை நாட்களில் அதிகமாகும். ஆனால் இந்த ஆரம்பித்த உடனேயே வெளியிலேருந்து ஓரளவுக்கு கூட்டம் வந்துருக்க பார்க்கும்போது 30% அதிகமாக வரும் என்று எதிர்பார்க்குறோம். திரு கௌதம் சித்தார்த்தன், உங்களுடைய பார்வையில் இப்போ தமிழ் சூழலில் வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இன்னும் வளர்ச்சி அடைகிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எழுத்தாளன் இன்றைக்கி வந்து ஒரு சமூக ரீதியாக, ஒரு அரசியல் ரீதியாக, ஒரு கலை இலக்கிய ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு எழுத்தாளனுடைய பிரதிகள், அவன் எழுதிய எழுத்துக்கள் வந்து இன்றைக்கி வந்து 1000 பிரதிகள் விற்கிறது அப்படிங்கிறதே 2-3 வருடம் ஆகியிருக்கிறது. ஆக வாசிப்பு பழக்கம் என்பது இப்போது நம்முடைய அண்டை மாநிலமான மலையாளம் அல்லது கன்னடம் இந்த மாதிரியான மொழிகள் எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து 5000 பிரதிகள் 10000 பிரதிகள் மிக சாதாரணமாக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்கே நம்முடைய தமிழ் சூழலில் எடுத்துக்கொண்டால் 1000 பிரதிகள் 2 வருடம் அல்லது 3 வருடம் ஆகின்றது. ஆக இந்த சூழலில் வந்து வாசிப்பு பழக்கம் பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. ஆனால் வாசிப்பு பழக்கம் அதிகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, அப்படியான ஒரு சூழல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இப்போ இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. திருமதி வெண்ணிலா, உங்களுடைய பார்வையில் வாசிப்பு பழக்கம் எப்படி? ஒவ்வொரு ஆண்டும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு வருகை தர வாசகர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு ஆண்டு கணக்குப்படி பார்த்தோம்னா அதிகரித்து தான் வருது. ஆனால் வந்து வாங்குகிற புத்தகங்களினுடைய பட்டியலையும் அந்த எண்ணிக்கையும் வந்து பிரித்து பார்த்தோம்னா வந்து வாசிப்பு பழக்கத்தினுடைய அடிப்படை விஷயம் வந்து பொழுதுபோக்கு புத்தகங்களோ இல்லைன்னா சமையல் குறிப்போ அல்லது ஜோதிடம் சார்ந்தோ தன்னம்பிக்கை கட்டுரைகளோ அதையெல்லாம் தவிர்த்துட்டு கௌதம் சொன்ன மாதிரி வந்து அடிப்படையான சமூகத்தினுடைய புரிதல் சார்ந்து புத்தகங்கள் வந்து எவ்வளோ வந்து விற்பனை ஆகுது, எந்தெந்த எழுத்தாளர் அப்படி செயல்படுகிற எழுத்தாளர்களினுடைய புத்தகங்கள் எவ்வளோ விற்பனை ஆகுது அப்படின்ற அடிப்படையில் தான், அப்படி புரிந்து கொள்ள போது தான் இந்த வாசிப்பு பழக்கம் அதிகரிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியும். ஒரு எழுத்தாளர் எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து 4-5 எழுத்தாளர்களது மட்டும்தான் 3000-4000 பிரதிகள் வந்து புத்தகங்கள் வந்து விற்பனை ஆகுது. மீதி எல்லாருடைய புத்தகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா 3-4 ஆண்டுகள் தனிப்பிரதிகளாக இல்லைனா நூலகத்துக்கு போகிறது, அப்படி கணக்கை தவிர மீதி தனிப்பிரதிகளாக போகிறதுன்னு பார்த்தோம்னா 1000 புத்தகங்கள் விற்பனை ஆகிறதுக்கு குறைஞ்சது 3 வருஷம். அது கூட ஓரளவுக்கு அறியப்பட்ட எழுத்தாளராக இருந்தால் தான் இந்த புள்ளி விவரம் கூட சாத்தியப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து புத்தக கண்காட்சியை நோக்கி மக்கள் வராங்க,
ஆனால் வாசிப்பு ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கா அப்படின்னு தெரியல. அது வந்து இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கிற பல விசேஷங்களுக்கு வந்து பொழுதுபோக்குக்காக போகிற அம்சம் வந்து அதிகரிச்சிருக்கு. எப்படி வந்து ஒரு தீவுத்திடலை நடக்கிற கண்காட்சிக்கு போகிறோமோ, ஒரு விசேஷ அன்னைக்கு கோயிலுக்கு போகிறோமோ அல்லது கடற்கரைக்கு போகிறோமோ, அந்த மாதிரி கண்காட்சி புத்தக கண்காட்சி நடக்குது அப்படின்னும் போது பெரும் கூட்டத்தில் வந்து மக்கள் வராங்க, பல பேர் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அதில் ரொம்ப நம்ம வந்து சாதகமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு இளைஞர்கள் குறிப்பாக ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க, முகநூல்களில் இயங்குறவங்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இந்த வாசிப்பின் மீது, ஏன்னா நம்ம நினைக்கிறோம் படித்த பிள்ளைங்க தான் படிப்புலேருந்து வாசிப்புலேருந்து ஒதுங்கி போகிறாங்கன்னு, ஆனால் அதுக்கு நேர்மாறாக நிறைய இளைஞர்கள் வந்து புதிய புத்தகங்களை தேடியும் புதிய எழுத்தாளர்களை தேடியும் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒன்று மட்டுமே நான் வந்து வாசிப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு அல்லது ஆழப்படுத்துறதுக்கான ஒரு ஆரோக்கியமான போக்காக பார்க்குறேன் நான். திரு பாலு அவர்கள், வளர்ந்திருக்கிறதா வாசிப்பு பழக்கம் இன்றைக்கி மக்களிடையே? புத்தக விற்பனை கூடுதலாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதே போல் பதிப்பாளர்களும் நிறைய வந்திருக்காங்க. ஆனால் அதை மட்டும் வைத்துக்கொண்டு வாசிப்பு பழக்கம் வந்திருக்கிறதா என்று நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா புத்தகங்கள் வாங்குறவங்களே எவ்வளோ பேர் படிக்கிறாங்கங்கிறதும் இருக்குது, அது ஒன்று இருக்குது. புத்தகங்கள் வாங்குறது எல்லாருமே படிச்சிடறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு என்ன என்று சொன்னால், கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் நான் பார்த்த அளவில் இப்போது நிறைய புத்தகங்கள் விற்பனை ஆகுது. அதே போல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பல இடங்களில் இன்றைக்கு வந்து இந்த புத்தக கண்காட்சிகள் வருகிறதுங்கிற பார்க்குறேன். 98 நான் தான் நெய்வேலியில் முதன் முதலாக அந்த புத்தக கண்காட்சியை தொடக்கினேன். நான் தான் தொடக்கினேன். அதில் ஆர்கனைஸ் பண்ணதில் முக்கியமான ஆள் நான் தான் முதல் ஆள். அப்போ 98 17 ஆண்டுகளாக நான் ஆண்டுதோறும் ஒரு 3-4 நாள் அங்கே போயிட்டுருக்கேன். இன்றைக்கும் எனக்கு அழைப்பு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அன்றையிலேருந்து இன்றைக்கு பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது பிரமிப்பாக இருக்குங்கிறது உண்மைதான். வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குவது என்பது எதில் போய் நம்ம பார்க்கணும் என்று சொன்னால், இந்த வாசிப்பை ஊக்குவிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு வரணும். திரு புகழேந்தி, இன்னைக்கு பொதுவாக வந்து தமிழில் எத்தகைய நூல் இருக்குது வாசகருடைய வரவேற்பு அதிகமாக இருக்கிறது? இப்போ நாவல் இருக்குது, கவிதைகள் இருக்குது, அதே மாதிரி மொழிபெயர்ப்பு நூல்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து வாசகர்கள் வந்து எதை அதிகமாக விரும்புகிறாங்க? புத்தக காட்சினாவே கோலம் புக்கு சமையல் புக்குன்ற ஒரு நிலைமை இருந்தது. அதுதான் திருமதி வெண்ணிலா சொல்றாங்க. அந்த நிலைமை இப்போ இந்த மாதிரி புக்கை வாங்குறாங்க, அந்த மாதிரி புத்தகங்கள் இப்போ ஜோதிடம் அந்த மாதிரி புத்தகங்களோட விற்பனை இப்போ வந்து வீழ்ச்சி தான். மக்கள் வந்து அந்த மாதிரி ஏமாற தயாராக இல்லை. அவேர்னஸ் வந்துருச்சுன்னு சொல்லி அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ முன்னெல்லாம் வந்து வாங்க நினச்சா கூட பணம் கையில் இருக்காது, இப்போ அந்த வாங்கும் சக்தி வந்து நிறையா இருக்குது. இன்னொன்று, முன்ன வந்து நான் முதல் புத்தக கண்காட்சியிலேருந்து நான் கலந்துக்கிறேன். 38 வருஷமாக நான் தொடர்ந்து அதில் கலந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தகங்கள் தான் நிறையா விற்கும். தமிழ் புத்தகங்கள் வந்து அந்த கடையை பார்த்த உடனே ஒதுங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை தான் இருந்தது. இன்றைக்கி இந்த அசோசியேஷனில் மெம்பராக இருக்கிறவங்களும் சரி, பெரிய நிறைய விற்பனை செய்கிறவங்களும் சரி, தமிழ் பதிப்பாளர்கள் தான். அது வந்து நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போ தமிழில் வந்து உள்ளடக்கத்துலேயும் சரி தயாரிப்புலேயும் சரி நம்ம வந்து உலக தரத்துக்கு நிஜமாகவே நம்ம புத்தகங்கள் இருக்குது. அது ஒரு விற்பனைக்கு ஒரு காரணம். இன்னொன்று, முன்ன வந்து பணம் இல்லாத இருந்தது, வாங்கக்கூடிய சக்தி இல்லாத இருந்தது, இப்போ வாங்கக்கூடிய சக்தி இருக்குது. என்ன ஒன்றுனாக்கா, அவங்க வந்து வாங்க முடியல, நம்ம அவங்கள தேடி போக வேண்டியிருக்கு. அதனால தான் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து புத்தக காட்சியை வந்து ஆரம்பித்து நடத்திக்கிட்டு வரோம். உங்களுடைய பார்வையில் வந்து எந்த மாதிரியான வந்து புத்தகத்துக்கு இன்றைக்கி வந்து வரவேற்பு அதிகமாக இருக்குது? நம்ம இலக்கிய புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் எப்போவுமே முதலிடம் வந்து கவிதைக்கு வந்து உண்டு. கவிதை புத்தகங்கள் வந்து எளிதாக வந்து வாசகர்கள் வந்து அதுக்கு முக்கியமான காரணம் வாங்கக்கூடிய விலையில் இருக்குது அப்படின்றதும் ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். அப்புறம் கவிஞர்கள் மேலே வந்து உண்மையிலே ஈடுபாடு கொண்ட வாசகர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நாவல் சிறுகதைகள் பிடிச்சிருந்தா கூட அதை நூலகத்தில் எடுத்து படிச்சுக்கலாம், இல்லை ஒரு பிரதியிலே 4-5 பேர் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இருக்கும். ஆனால் கவிதை புத்தகம் வந்து நிச்சயமாக எல்லாருமே வந்து விரும்பி வாங்கக்கூடிய இடத்துல தான் இன்றைக்குமே வந்து இருக்குது. எப்போவுமே வாசகர்களை அதிகம் ஈர்க்கக்கூடிய விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, கட்டுரைகள் சார்ந்தது, பத்தி அல்லது வந்து ஒரு எழுத்தாளருடைய கட்டுரைகள் பத்திரிகைகளில் வெளியாகிற தொடர்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு எல்லா இலக்கிய புத்தகங்களை விட அதிகமாக விற்பனை ஆகிற புத்தகமாக வந்து வார இதழ் வர்ற கட்டுரைகள் வந்து கூடுதலான பிரதிகள் வந்து விற்கக்கூடிய இடத்துல தான் வந்து இருக்குது. திரு சித்தார்த், உங்களுடைய பார்வை, இந்த மாதிரியான புத்தகங்களுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு துறை சார்ந்த விஷயங்களை வந்து நாம் வந்து மேம்படுத்த தவறிட்டு இருக்கிறோம். இதுவரைக்குமே 2015 வரைக்குமே ஒரு துறை சார்ந்த விஷயங்களை நாம் மேம்படுத்தலை.
ஜோதிடம்னா ஜோதிடத்துக்கு பின்னாடி இருக்கிற பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் வந்து மேம்படுத்தி பல்வேறு பார்வைகளில் பல்வேறு சிந்தனைகளில் ஜோதிடம் அப்படிங்கிற அந்த துறையை மேலெடுத்து போக தவறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்துக்கலாம். சமையல் எடுத்துக்கலாம். சமையலில் இருக்கிற பல்வேறு விதமான விஷயங்களை நாம் வந்து இன்றைக்கி வந்து நவீனப்படுத்துகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து உலகம் ஒரு ஒரு ரொம்ப அவசரகதியான ஒரு உலகமாக மாறிட்டு இருக்குது. உலகமயமாக்கலுக்கு பின்னாடி வந்து எல்லாமே வந்து ஒரு குளோபல் வில்லேஜாக மாறிட்டுருக்குது. ஆக இன்றைக்கி எல்லாமே மாறிட்டுருக்குது. மனித ரசனைகள் மாறிட்டுருக்குது, மனித வாழ்க்கை மாறிட்டுருக்குது, எல்லாமே மாறிட்டுருக்குது. ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த எழுத்து முறை அல்லது இவங்களுடைய சிந்தனை முறை இன்னுமே வந்து இந்த பழைய விஷயங்களை பற்றி மட்டுமே நம்ம யோசனை பண்ணிட்டு பழைய விஷயங்களில் வந்து நாம் என்ன மாதிரி இது பண்ணுறோமோ அதை மட்டுமே இது பண்ணிட்டுருக்குறோம். அதிலிருந்து மாறணும்னா நம்ம வந்து கலை இலக்கிய ரீதியாக மட்டுமல்லாமல் எல்லா ரீதியாகவும் மாறணும். ஒரு காலத்தில் வெறுமனே வந்து கதை கவிதை கட்டுரைகள் மட்டுமே வந்து நாவல்கள் மட்டுமே இருந்து கொண்டிருந்த காலங்கள் மாறி இன்றைக்கி இலக்கியங்களில் பல்வேறு போக்குகள் வந்திருக்குது. சூழலியல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு போக்கு வந்திருக்குது. தமிழ் சூழலில் வந்து ஒரு சர்வதேச அரசியல் அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து வந்திருக்கு. இப்படி பல்வேறு விதமான போக்குகள் இன்றைக்கி வந்து தமிழ் சூழலில் வந்துட்டுருக்கு. அப்போ எல்லா ரீதியிலையும் இந்த மாதிரியான போக்குகளை நாம் வந்து வளர்த்தெடுக்கணும்னா இன்றைக்கி இந்த பதிப்பாளர்கள் உட்பட எழுத்தாளர்கள் உட்பட ஒரு புதிய பார்வையை புதிய சிந்தனையை அங்கே வைக்கணும். அந்த துறையை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மேம்படுத்தணும் சொல்லுவாங்க. அந்த துறையை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மேம்படுத்தணும். திரு பாலு, உங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் நெய்வேலியில் புத்தக கண்காட்சி நடத்தியவர், உங்களுடைய பார்வையில் வந்து எந்த மாதிரியான புத்தகங்களுக்கு அதிக வரவேற்பு இருக்குது? இல்லை, இந்த புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான வாசகரும் கூட இல்லையா? தொடக்க காலத்திலேருந்து வந்து ஜோசியம், சமையல் குறிப்பு, அப்புறம் தன் முன்னேற்றம், இந்த புத்தகங்கள் தான் விற்றுக்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருப்பதாக, ஆனால் நான் அதை பற்றி எனக்கு ஒரு பெரிய கணிப்பு இல்லை. நான் இப்போ வெண்ணிலா அவங்கெல்லாம் சொல்கிறதுனால நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ அந்த மாதிரி இல்லை என்பது அது வந்து ஒரு முற்போக்கான கூறாக தான் நான் அதை பார்க்குறேன். அது நல்லது தான். ஏன்னா ரெண்டாவது வாழ்க்கையில் வந்து மக்களுக்கு தேவையானது என்று சொல்லும் பொழுது மிக மிக சாதாரணமான குடும்பங்களில் கூட உடனடியாக அவங்க எதிர்பார்ப்பது இந்த ரெண்டு மூணு தான். சமையல் சமையல் குறிப்பு, அதற்கு பிறகு ஜோசியம், பிறகு தன் முன்னேற்றம்ங்கிறது இப்போ வருது. குறிப்பாக இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து வேலை போகுதுன்னு வந்த பிறகு இப்போ இந்த சமையல் குறிப்புகளுக்கான புத்தகங்களும் அதுக்காக ஒரு மாற்றங்களை வந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு பெரிய அளவில் வந்து இன்றைக்கு இந்த வாசிப்பு பழக்கம் என்பதை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அமைப்புகள் தான் இன்றைக்கு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இப்போ வெளிநாட்டிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு புத்தகம் வருது என்று சொன்னால் வெறும் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் எழுதி அதை அப்படியே பதிப்பது அல்ல. அங்கே என்ன பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்டர் என்ன பல பேர் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவங்க, அந்த மொழியாக்கம் பண்ணக்கூடியவங்க. ஒரு புத்தகம் வந்து ஒரு உருவாவதற்கு முன்னால் ஒரு மூன்று நாலு ஒரு தடங்களில் ஒரு மூன்று நாலு கட்டங்களை தாண்டித்தான் வருதுங்கிறத பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் சில எழுத்தாளர்கள் மேல்நாட்டில் அவங்க ஒவ்வொரு படைப்பும் போது ஒரு நாவல் பட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த பிறகு வாசகர்கள்ட்ட நேரவே அந்த நாவலை படிக்கிறாங்க. படித்து அவங்களுடைய கருத்தை கேட்டு தேவைப்பட்டதுனால அது திருத்த கூட செஞ்சு கொள்கிறாங்க. அந்த மாதிரியான இயக்கங்கள் என்பது தமிழ்நாட்டில் வரும்போது தான் இது வந்து இதனுடைய வாசிப்பு பழக்கம் என்பது அங்கே தான் வரும். புத்தகங்கள் விற்பனை என்பது முதல் கட்டம், அதிலேருந்து அடுத்தது. நான் இன்னொன்று கூட என்ன சொல்கிறேன்னா, இப்போ அரசாங்கத்தில் வந்து இப்போ கைத்தறிக்கு அரசு ஊழியர்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதை வாங்கி இதை வாங்கின்னு ஆண்டுதோறும் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, அரசு ஊழியரோ எந்த ஊழியராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்களேன் புத்தகம் வாங்குவதற்காக. புத்தக கண்காட்சி வரும்போது ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாச்சு என்று சொன்னால் ஒரு நீங்கள் மாதம் ஒரு 500 ரூபா 50 ரூபா வரைக்கும் பிடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் நிறைய புத்தகங்கள் போகுங்கிறது என்னுடைய கருத்து. அது அதனால் அதையும் பண்ணணும் என்று சொன்னால் தான் நம்ம மாறும். ஏன்னா நான்லாம் பார்த்துருக்கேன், சிசு செல்லப்பா கிட்டத்தட்ட ஒரு 200 புத்தகம் 100 புத்தகத்தை ரெண்டு பையில போட்டு தோளில் போட்டுக்கிட்டு ஊர் ஊராக பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாலாம் போய் விற்ற ஒரு காலம். அதெல்லாம் இப்போ மாறி போச்சு. இல்லை, இப்போ நாங்கள் நான் நீங்கள் சொன்னதில் நான் குறிப்பிடுறேன். அதாவது நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து புத்தகம் நிறைய வாங்குறாங்க, பட் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறீங்க. நிச்சயமா அது உண்மைதான். ஏது கேட்டால் இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ நானே 10 புத்தகம் இப்போ இந்த புத்தக நேரத்தில் நிச்சயமாக ஒரு 20-30 புத்தகங்கள் நான் வாங்குவேன். ஆனால் எல்லாத்தையுமே படிச்சிருவோன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறத படிப்போம். இன்னும் பல புத்தகங்கள் வந்து வெளியே வாங்குறதே வந்து நீங்கள் ஆர்வம் இருக்கிறத நான் வாங்குறீங்க அப்படியே படிக்கிறதில்ல. இல்லை இல்லை, வாங்குறது என்பது படிப்பதற்கு மட்டுமல்ல, அதற்கு பிறகு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்காக ஒரு புத்தகத்தை நம்ம வாங்குறோம்னு வச்சுங்களேன், அதை என்ன பண்ணுவோன்னா பிறகு ஒரு கட்டத்தில் அது வந்து ரெஃபரன்ஸ் புக்காகவும் மாறும். அன்றைக்கு மட்டுமல்ல பின்னால் ரெஃபர் பண்ணுறதுக்காகவும் அப்படி இருக்கும். அப்படி வரும்பொழுது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாமே இருக்கும். இப்போ இன்றைக்கு வந்து குறிப்பாக நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், அரசியலில் வந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவில் இந்த தமிழ் தேசிய அரசியல் இருந்து வந்த பிறகு இன்றைக்கு அது சார்ந்த நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. ரெண்டாவது, ஒரு கௌதம் சித்தாந்தன் சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய விஷயங்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பசுமை சார்ந்த இயக்கங்கள், இயற்கை வேளாண்மை,
அதை போல இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல், இதை பற்றிய விழிப்புணர்வு இன்று வரும்போது தான் அதை பற்றிய நிறைய புத்தகங்கள் இதழ்கள் வருவது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. வளர்ந்திருக்கிறதா வாசிப்பு பழக்கம் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். திரு புகழேந்தி, இன்றைக்கி அதாவது வெளிநாடுகளில் மூன்று கட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி ஐயா நெய்வேலி பாலு சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு சூழல் நிலவுதா? ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மலையாளத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு நூலுமே இன்றைக்கி 30,000 பிரதிகள் வரைக்கும் விற்குது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1,000 பிரதிகள் கூட விற்கிறது இல்லை. அதுக்கு ஒரு 2-3 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அச்சிடுவதே வந்து குறைந்து விட்டதா, என்ன காரணம்? புத்தக வெளியீட வந்து இப்போ ஐயா சொன்னது மாதிரி நிறைய மாற்றங்கள் இங்கேயே வந்துக்கிட்டு தான் இருக்குது. முன்ன வந்து அதிகபட்சன்றது ஒரு ப்ரூஃப் ரீடர் கிட்ட கொடுத்து புத்தகத்தை பிழை திருத்தி வாங்குறது மட்டும்தான் பெரிய வேலைன்னு நினச்சிருந்தாங்க. இப்போ வந்து ஐயா சொன்னது மாதிரி காப்பிரைட்டர், எடிட்டர் எல்லாமே வந்து இப்போ என்கிட்ட வந்து ஒரு 3 எடிட்டர் வேலை பார்க்குறாங்க, காப்பிரைட்டர் இருக்காங்க. அந்த மாதிரி பிழை திருத்துறதுக்கு இப்போ மென்பொருள்லாம் நிறையா வந்திருக்கு. அது மாதிரி வளர்ச்சி வந்து நிறையா தான் இருக்குது. இன்னொன்று, மலையாளத்தில் தான் விற்குதுன்னு இல்லை, என்னுடைய பதிப்பகத்தில் வந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 புத்தகங்கள் வந்து 10,000 பிரதிகளை தாண்டி விற்றுருக்கு. அதுக்கு காரணம் வந்து எல்லாருமே வந்து அந்த எடிட்டிங் அந்த மாதிரி விஷயத்துங்களுக்கு போகிறதே இல்லை. எழுதுனதாக அப்படியே பதிப்பு, சில பதிப்பாளர்கள் வந்து அது புத்தகம் என்ன கண்டென்ட் இருக்கிறதுன்னு கூட பார்க்குறதில்ல. நிறையா வந்து அரசாங்க லைப்ரரிகளை நம்பி போடுறவங்க வந்து அதுக்கெல்லாம் ஒரு சிரமப்படுறதில்லை. ஆனால் நாங்கள்லாம் வந்து அந்த மாதிரி இல்லாத பொது ஜனங்கக்கிட்ட போகிறது போய் விற்கணும்னு நினைக்கிறதுனால கொஞ்சம் கவனம் எடுத்து எடிட் பண்ணி தேவையில்லாதவர்களை நீக்கி அதில் சந்தேகம் இருந்தாக்க அதை ரெஃபர் பண்ணி இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுறதுனால அந்த புத்தகங்கள்லாம் அது தொழில்முறை. ஒருவேளை வந்து புத்தகம் அதிக விலைக்கு விற்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைங்களா? உங்களுடைய புத்தகம் அதிக விலையில் வச்சாக்க விற்கவே விற்காது. என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10% தான் வந்து ஒரு தள்ளுபடி கொடுக்குறீங்க இல்லையா? இப்போ வாசிக்கு இந்த மாதிரி ஒரு புத்தக கண்காட்சி வருஷம் கூட நடத்துறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 20%, 30% அந்த மாதிரி போனால் இல்லை கூட வந்து வாசிப்பாளத்தை அதிகப்படுத்திக்கொண்டான ஒரு சூழல் இல்லையா? சென்னை புத்தக கண்காட்சியில் வந்து கிட்டத்தட்ட 15% எங்களுடைய டேர்ன் ஓவரில் அங்கே விற்பனை நடக்குது. மீதி ஒரு 20% வந்து வெளி மாநில மாவட்டங்களில் நடக்கிற புத்தக காட்சிகளில் நம்பி இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 40% வந்து வியாபாரிகளை நம்பி தான் இருக்கோம். நாங்கள் 10% வந்து பப்ளிக் வந்து இங்கே இந்த இடத்துல கொடுக்குறோம். இதை அதிகமாக்கணுன்னாக்க நாங்கள் வந்து 30% வந்து ஒரு வியாபாரிக்கு கொடுக்குறோம். அவங்களோட வியாபாரம் வந்து ஏன்னா வருஷம் பூரா அவங்க எங்களுக்கு வந்து விற்று கொடுக்குறவங்களுக்கு வந்து அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ என் மகன் வந்து இன்ஃபோசிஸில் 3.5 வருஷம் வேலை பார்த்தார். அவர் சின்ன வயதுலேருந்து ஆங்கில வழி கல்வியில் படித்தவர். திடீர்னு வந்து இந்த புத்தக இது மேலே ஆர்வம் வந்து இது அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து அவர் தான் இப்போ என்னுடைய நிறுவனத்தை முழுமையாக அவர் தான் பார்த்துக்கிறார். இல்லை அதான் காரணமே இல்லை, அப்பாவுக்கு அப்புறம் யாரும் இல்லை, நம்ம எடுத்து நடத்தணுங்கிற ஒரு சூழல். இல்லை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் வந்து உனக்கு விருப்பம் இல்லைன்னா இதில் வராது அப்படின்ட்டு. எனக்கு விருப்பம் இருக்குது. இன்னொன்று, அதில் சம்பாதிக்கிறத விட இதில் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அதான் தொழில் ரீதியாக வந்து அதுவும் ஒரு காரணம், ஈடுபாடு. இன்னொன்று, ஈடுபாடு இல்லாத இந்த தொழில் வந்து சரியாக நிற்காது. ஓகே, அந்த ஈடுபாடு இருக்கிறதுனால அவர் வந்து திருமதி வெண்ணிலா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சியில் புத்தகங்கள் அதிக விலைக்கு விற்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து இந்த விலையை குறைச்சா இன்றைக்கி வாசிப்பு பழக்கம் அதிகமாக இருக்கிறான காரணம் இருக்குமா? வருமா? இதுவே ஒரு அபத்தமான குற்றச்சாட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பொதுவாகவே தமிழர்களினுடைய வாங்கு திறன் வந்து நிச்சயமாக வந்து முன்ன இருந்ததை விட 10 மடங்கெலாம் வந்து அதிகரிச்சிருக்கு. ஒரு ஜீன் ஃபேண்ட் வாங்கினா கூட குறைஞ்சது 2,000 ரூபாய் கொடுத்து வாங்க நம்ம தயாராக இருக்கும். தமிழர்களுடைய மனநிலை தான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்தையுமே வந்து இந்த விலையை வச்சு தீர்மானிக்கிற ஒரு மோசமான பழக்கம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். எந்த கடையிலையும் போய் நம்ம வந்து தள்ளுபடி கேட்கறது கிடையாது. அப்புறம் இல்லைன்னா வந்து இதுக்கு விலை கம்மியாக இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. போடுற ட்ரெஸ்ஸுக்கே அப்படின்னா
நம்மளுடைய காலகாலமா ஒரு மரபை வந்து காத்து வச்சிருக்கிற புத்தகத்துக்கு போய் நம்ம வந்து இவ்வளோ கணக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்றதே வந்து நம்மளுடைய தமிழ் மனோபாவத்தையே கேள்விக்குள்ளாக்குற விஷயமா நான் வந்து பார்க்குறேன். அப்புறம் வந்து சார் சொன்ன மாதிரி வந்து தமிழில் தீர்மானிக்கப்படுற புத்தகத்தினுடைய விலை வந்து மிக மிக குறைவு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா தயாரிக்கப்படுற புத்தகங்களின் எண்ணிக்கை வந்து 1000 கடக்காததுனால நம்ம வைக்கிற ஒவ்வொரு புத்தகத்தின் விலையும் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சி உலக சந்தையில் விற்கப்படுற பிற ஆங்கில புத்தகங்களை ஒப்பிடும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வைக்கப்படுற புத்தகங்களுடைய விலை வந்து ரொம்ப கம்மி. ஒரு குறிப்பாக வந்து ஒரு 500 விலை உள்ள ஒரு புத்தகத்தை வந்து ஒரு பதிப்பாளர் வந்து 500 வைக்கிறார்னா அவருக்கு குறைந்தபட்சம் அந்த புத்தகத்துக்கு தயாரிப்பு செலவே 150 ஆயிடும். நான் சொல்கிறது தயாரிப்புன்றது வெறும் அச்சுக்குழி மட்டும் சொல்றேன், 150 ரூபாய். அதுக்கு பின்னாடி டிடிபி இருக்கு, பிறகு அதுக்கு ப்ரூஃப் பார்க்குறவங்க இருக்காங்க, சப்போஸ் அதுக்கு ஒரு காப்பி எடிட்டர் இருந்தார்னா அவருக்குரிய தொகை இருக்கு, அப்புறம் அந்த புத்தகத்தை வித்து கொடுக்கற கமிஷன் கொடுக்க வேண்டிய 30% இருக்கு. இதெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு வந்துடும். இதில் எழுத்தாளர்களுக்கான ராயல்ட்டி கிடையாது. இந்த 400 ரூபாயில் நான் சொல்கிறது குறைந்தபட்சம் இன்றைக்கி பதிப்பகங்கள் ஒரு 10% ஒரு ரைட்டருக்கு ராயல்ட்டி கொடுக்கணும்னா அந்த தொகை இல்லாமையே 400 ரூபாய் நீங்கள் வந்துடும். பிறகு வந்து முதல் வைக்கிற பதிப்பாளரை பற்றி நம்ம இதில் யோசிக்கவே முடியாது. புத்தகங்களினுடைய விலையில் நிச்சயமாக ராயல்ட்டி தொகையை சேர்த்து வச்சிங்கன்னா இதை விட கூட தான் வரும். அது வந்து ஒரு குறைந்தபட்ச ஒப்பீட்டில் பல எழுத்தாளர்கள் நம்ம புத்தகம் வந்தால் போதும், 4 பேருக்கு போய் சேர்ந்தா போதும், ஒரு நல்ல பதிப்பகத்தில் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கராராக காப்பிரைட் கொடுத்தா தான், ராயல்ட்டி கொடுத்தா தான் நான் புத்தகம் கொடுப்பேன் அப்படின்னு எந்த எழுத்தாளருமே வந்து கராராக இருக்கிறதில்ல. இந்த குறைந்த தொகையை கொடுத்து கூட ஒரு புத்தகம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய வாங்குத்திறனை சந்தேகப்படுறதில்லை. தமிழ்ச்சூழலில் புத்தகத்துக்கான இடம் என்ன அப்படின்ற கேள்வியின் பின்னால் உள்ள அரசியல் தான் நான் பார்க்குறேன். நமக்கு போதுமான அளவுக்கு புத்தகத்தை வந்து அது நம்மளுடைய அறிவு சொத்து அப்படின்னும் போது ஒரு வாசகன் 500 ரூபாய் கொடுத்து புத்தகம் வாங்குவதை சுமையாகவோ அல்லது இந்த புத்தகத்தின் விலை கூடுதல் என்ற ஒரு குற்றச்சாட்டையோ நிச்சயமாக வைக்கிறதுக்கான இடமே இல்லை. இந்த குற்றச்சாட்டு கேரளாவில் இல்லாததுனால தான் அங்கே 30,000 பிரதிகள் போதும். 30,000 பிரதிகள் போகும்போது நிச்சயமாக 500 ரூபாய் புத்தகத்தை 400 ரூபாய் கூட கொடுக்க முடியும். அப்போ அதை தீர்மானிக்கிறதே வாசகர்கள் தான். வாங்குத்திறன் அதிகரிக்கும் போது புத்தகத்தினுடைய உற்பத்தி அதிகமாகும் போது விலை குறையும். அது இல்லாதப்போ நம்ம வந்து நிச்சயமா ஒரு புத்தகத்துல போடுற விலை வந்து கூட தானே செய்யும். திரு கௌதம், உங்களுடைய பார்வையில் அதாவது என்னன்னா, இப்ப ஒரு மாதிரி சிறு பத்திரிகை சார்ந்த ஒரு சிறு பதிப்பகங்கள் சார்ந்த ஒரு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பதிப்பாளர்கள் மேலே அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இவங்க வந்து ராயல்ட்டி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி, இது இப்போ நாம் அவங்க மேலே என்னால் என்னுடைய பார்வையில் அவங்க மேலே பெருசாக குற்றச்சாட்டுகளை என்னால் வைக்க முடியல. ஏன்னா அவங்களும் ரொம்ப சின்ன அளவில் தான் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற அந்த 7% அல்லது 8% அந்த ராயல்ட்டி தொகை வந்து பெரிய அளவில் 1000 புத்தகங்களை வந்து 2 வருஷம் விற்கிறாங்க. அப்போ எவ்வளோ வருதுங்க 2 வருஷத்தில் அந்த ராயல்ட்டி தொகை எவ்வளோங்கிறீங்க? ஒரு 3000 ரூபாய்க்குள்ளே வரும், ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே வரும். அதை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது வந்து என்னுடைய பார்வையில் அது ரொம்ப சாதாரணமான விஷயம். இன்றைக்கி எல்லாருமே, இன்றைக்கி எழுத்தாளர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து எழுத்தை மட்டுமே முதன்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆட்கள் யாருமே இல்லை. எல்லாருமே பல்வேறு விதமான அரசு வேலைகள் இருந்துட்டு ரொம்ப சர்வ சௌக்கியமாக இருந்துட்டு தான் இன்றைக்கி வந்து எழுதுறாங்க. ஆக அவங்க வந்து இப்படியான ஒரு இது வைக்கிறது இல்லை. அது வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற ஒரு மனக்கசப்புகள், மன வருத்தங்களில் டக்குன்னு இந்த மாதிரியான ஒரு சில குற்றச்சாட்டுகளை அவங்க மேலே வச்சுட்டு இது பண்ணுறத தான் நான் இப்படி பார்க்குறேன். இல்லை, இது ரொம்ப நான் குறுக்கிடுறேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா எழுத்தாளர் வந்து தான் சுய சம்பாத்தியத்தில் வேற ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு அவன் வசதியாக இருக்கான், அதனால் தன்னுடைய புத்தகத்துக்கு வந்து ராயல்ட்டி வந்து எதிர்பார்க்க வேணாம் அப்படின்றது வந்து ஒரு சரியான பார்வையாக நான் நினைக்கல. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் அவன் ராயல்ட்டியை வாங்கிட்டு தான் 2 வருஷமோ 3 வருஷமோ அவன் வேலை பார்த்து. நான் என்ன கேட்க வரேன்னா, ஒரு ஒரு நல்ல புத்தகத்தை மக்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? அந்த ஆத்ம திருப்தி மட்டுமே போதும்? இன்னும் எத்தனை காலத்துக்கு வெளிநாடுகள்ல வந்துங்க 50,000 காப்பியிலிருந்து 100,000 காப்பி போகும் ஆச்சுங்களா? அங்கே வந்து அவங்க வந்து ஒரு பல்காக வந்து 1 லட்சம் ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, அல்லது $500,000 $10,000 கொடுப்பாங்க. அதன் மூலமாக அவன் வந்து வேறு எந்த வேலையுமே செய்யாமல் அந்த தன்னுடைய எழுத்தை மட்டுமே நம்பி எழுத்தின் மூலமாக பல்வேறு விதமான ஆய்வுகளை செய்யலாம், பல்வேறு விதமான பயணங்களை செய்யலாம், பல்வேறு விதமான பார்வைகளை அவர் வந்து முன்வைக்கலாம். ஆனால் தமிழ் சூழலில் 1000 காப்பியே இங்கே கிடையாது.
இங்கே நாங்கள் இவங்க சும்மா 1000 காப்பின்னு இருக்கிறாங்க. 300 காப்பிக்கு மேலே யாருமே வந்து செய்யறதில்ல. ஆமாம், இது வந்து சிறு பத்திரிகை சிறு பிரசுரங்கள் சார்ந்த விஷயத்தை நான் வந்து பேசிகிட்ருக்கேன். இவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து காப்பிரைட் கொடுக்கல, அல்லது நீங்கள் எங்களுக்கான அந்த ராயல்டி கொடுக்கல அப்படின்னு கேட்குறது வந்து ரொம்ப அபாண்டமான ஒரு விஷயமா தான் நான் வந்து நினைக்கிறேன். இது வந்து எவ்வளோ கொடுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச சன்மானம் அவங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து அந்த சன்மானமாக அவங்க நினைக்கிறது இல்லை அதை வச்சு அவங்க வந்து வாழ்க்கைக்கான விஷயமா நினைக்கிறது இல்லை ஒரு ஆத்மார்த்தமான விஷயமாக நான் வந்து எழுதி சம்பாதிச்சிருக்கிறேன் என்னோட எழுத்தின் மூலமாக ஒரு 1000 ரூபாய் நான் வந்து பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக வாங்குறாங்க அப்படிங்கிற ரீதியில் நான் இதை வந்து ஏற்றுக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம். அவங்க வந்து ராயல்டி கொடுக்கணும் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா பரவாயில்ல, நிறைய புகழ் போனால் வந்து நிறைய படிச்சிருக்காங்க நம்ம புக்கு நம்ம எழுதின புக்கு நிறைய படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆத்மதிருப்தி இருக்கலாமே? இருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பாப்புலராக எழுதுகிறவங்க, பாப்புலராக எழுதுகிறவங்க இந்த விஷயத்தை சொல்கிறதே கிடையாது. ராஜேஷ்குமார் மாதிரி, பத்துக்கோட்டை பிரபாகர் மாதிரி, அல்லது கோபிநாத் மாதிரி எழுதுகிறவங்க இந்த விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு பதிப்பகத்தில் கொடுக்குறாங்க. அந்த பதிப்பகத்துக்காரங்க கரெக்டாக கணக்கு பார்த்து அவங்களுக்கான ராயல்ட்டியை ஒழுங்காக கொடுத்துட்றாங்க. இந்த பிரச்சனைகள் எங்கே வருதுன்னா காலகாலமாக இந்த சிறு பிரசுரங்கள் வெளியிடுகின்ற இடத்துல தான் வருது. இங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. இந்த சிறு பிரசுரங்கள் வெளியிடுறவங்க கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை அவங்க வெளியிடுறாங்க. அவங்க ஒன்றும் ஒரு பாப்புலரான விஷயங்களை அவங்க வெளியிடுறது கிடையாது, ஒரு நல்ல விஷயங்கள். இதன் மூலம் மக்களை வந்து நாங்கள் வந்து விழிப்புணர்வு அடைய செய்கிறோம், அல்லது நாங்கள் ஒரு புதிய பார்வையை உருவாக்குகிறோம், புதிய சிந்தனையை நாங்கள் வந்து கட்டமைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவதன் மூலம் நீங்கள் இந்த ராயல்ட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகையாக எனக்கு தெரியும். ராயல்ட்டி கொடுக்கணும். ராயல்ட்டிக்கு வந்து எதிராக நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் வந்து எந்த பதிப்பும் நான் நடத்தலை, அதனால் நான் வந்து ராயல்ட்டிக்கு எதிராக நான் பேசுகிறேன்னு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ராயல்ட்டி அப்படிங்கிறது கொடுக்கணும், ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தொகை அது. ஆனால் அதுக்காக ராயல்ட்டி கொடுக்கல ராயல்ட்டி கொடுக்கலன்னு ஒரு பொதுவாகவே ஒரு சிறு பிரசுரங்கள் நடத்துகிறவங்க மேலே நான் வந்து அபாண்டமான ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள முனையிலேயே அவங்கள வந்து கிள்ளி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இப்போ நான் கௌதம் சித்தார்த்தனோட மிக கடுமையாக நான் வந்து மாறுபடுறேன். ஏன்னு சொன்னால் பல எழுத்தாளர்கள் பல பேர் எப்படி எழுதுகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கு எழுதணுங்கிற ஒரு அர்ஜு மனசில் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடியது தான் எழுதுகிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறைந்தது ஒரு ஆண்டுக்கு 1000-10000 வருது என்று கணக்கில் எடுத்தால் முதல் அல்லது இரண்டாவது அல்லது 5-10 படைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள்ங்கிறது தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 3-4 படைப்பு செய்யக்கூடியவர்கள் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் 40 விழுக்காடு இருப்பாங்க. எனக்கு தெரியும் பல பேருக்கு என்ன கொடுப்பாங்கன்னு சொன்னிங்கன்னா முதல் முறையாக ஒருத்தர் எழுதுகிறாரு அவருடைய புத்தகம் நூல் வருதுன்னா அவருடைய விருப்பமே என்ன இருக்குன்னா என்னுடைய எழுத்து அச்சேந்திர ஏறினா போதுங்கிறது தான் அவங்களுடைய நிலைமை இருக்குது. அப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு ராயல்ட்டி என்பது சாதாரணமாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு முதல் முதல் எழுதக்கூடியவர்களுக்கு கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். என்ன சொல்லுவாங்கன்னா அதிகபட்சம் 50 காப்பி கொடுப்பாங்க, நீங்கள் 50 புத்தகம் கொடுத்துருவாங்க, அதுதான் அவருக்கு வந்து ஊதியம். ஆனால் அவங்க ஏன் அதற்கு பிறகும் எழுதுகிறாங்கன்னா எழுதணுங்கிற ஒரு அர்ஜி இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு தூண்டல் இருக்குது. எனக்கு தெரியும் பல பேர் வந்து ஒரு எழுத்தாளர் இப்போ வெண்ணிலா அவருடைய கவிதை இருக்குதுன்னு சொன்னால் இப்போ அவங்க வந்து சொந்தமாக இப்போ ஒரு பதிப்பாளராக மாறிட்டாங்க. இல்லைன்னா அவர்களுடைய தொடக்க காலத்தில் என்ன இருக்குன்னா அவங்க போட்ட ஒரு கவிதை புத்தகம் 2வது 3வது பதிப்பு வரதை அவங்களுக்கே தெரியாது. அப்படி நிறைய நிலைமைகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். அதே போல் இன்னொரு பெரிய கொடுமை தமிழ்நாட்டில் என்ன என்று சொன்னால் இந்த அரசை சார்ந்த அரசு நூலகத்துக்குன்னு கொடுக்கறது இந்த அந்த விஷயம் இருக்குது பாருங்கள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு சூது நடக்குதுங்க. என்ன சொல்ல போனீங்கன்னா அங்கே ஒரு சூதாட்டமே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இவ்வளவு நூலகங்கள் இருக்குது, அரசு நூலகங்கள் இருக்குது, லோக்கல் நூலகங்கள் இருக்குது, பல இடங்களில் நூலகரே கிடையாது. அங்கே வாங்கியிருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் அரசாங்கத்தில் வாங்கி போட்டு கட்டுக்கட்டாக பிரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நூல்கள் 1000கணக்கில் இல்லை 1000கணக்கில் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அப்போ என்ன என்று சொன்னால் வாசகர்கள்ட்ட வந்து அந்த நூலே போகலைன்னா அப்புறம் எப்படி நீங்கள் யாரை போய் குற்றம் சொல்ல முடியும்? அப்போ என்ன என்று சொன்னால் வாசகர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு நூலகங்கள் இன்றைக்கு வந்து அது முறையாக செயல்படணும், அரசாங்கம் அதற்கு செலவு பண்ணணும். நீங்கள் லைப்ரரி ரிசர்ச்னு சொல்லிட்டு வரி வாங்குறீங்க, அதை முறையாக பயன்படுத்துறீங்களா? எழுத்தாளருக்கு ஒரு நியாயமாக கொடுக்கணும். எனக்கு தெரியும் 15 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பிரபஞ்சன் என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் வேலையை விட்டு வந்துட்டேன் பாலு, ஒரு எழுதி பிழைக்க முடியாதுங்கிறத நான் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். இப்போ அவருக்கு 2 மாதத்துக்கு முன்னால் அவருக்கு ஒரு இதய அறுவை சிகிச்சை செய்யும் போது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உதவ வேண்டிய ஒரு சூழலாக தான் இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 100க்கு மேலே எழுதிய நூல் எழுதினவர், மிக பிரபலமான ஒரு எழுத்தாளருடைய நிலைமை இன்றைக்கு அப்படி தான் இருக்குது. அப்படின்னு சொன்னால் என்ன என்று சொன்னால் வாசகர்களை நோக்கி இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை ஆய்வு செய்யக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அங்கங்கே உருவாக வேண்டும், இதற்கான ஒரு உந்துதல் கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் எனக்கு இந்த பப்பாசி போன்று இருக்கக்கூடிய இந்த பெரும் அமைப்புகளுக்கு என்ன நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் நீங்கள் புத்தகம் விற்கிறதோடு மட்டும் நிற்காதீங்க,
அந்த அரசு நூலகங்களோ இல்லை பொது நூலகங்களோ ஒழுங்காக இயங்குகிறதா என்பதையும் நீங்கள் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் புத்தகம் விற்பதோ இன்றைக்கி அதுதான் அவங்க அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா அரசாங்கத்துக்கு அப்படி சொல்லணும், நூலகர்களை போடுங்கள், வாசகர்களுக்கு அது போய் சேரணும் அப்படி வந்துன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாத்திலையும் வரும். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தளவில் இன்னும் நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள் வர வேண்டும். பாரதி சொன்னதோடையாக நிற்கிது, கலைச்செல்வங்கள் எல்லாம் கொண்டு சேர்ப்பேர்னு பல முக்கியமான நூல்கள் வரலை. ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலத்தில் வரக்கூடிய ஒரு புதினத்தில் கிட்டத்தட்ட 30 விழுக்காடு அல்லது 40 விழுக்காடு கூட தமிழ் புத்தகங்களுக்கு விலை கிடையாது. தமிழ் புத்தகங்கள் தான் மிக மலிவாக இன்றைக்கு விற்கப்படுகின்றன என்று நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும் அது. ஆனால் என்னன்னு சொன்னால் இந்த வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்கு அதை வந்து வளர்ப்பதற்கான அதை பண்ணினால் தான் இன்றைக்கு ஒரு படைப்பாளிக்கு அல்லது எழுத்தாளருக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். இந்த பதிப்புத்துறை என்று சொல்வதும் இந்த வாசிப்பு பழக்கம் என்பதும் அதன் மூலமாக தான் அது வந்து விரைவாக அது வளரும் என்று நான் கருதுகிறேன். விவாதத்தில் ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. வளர்ந்திருக்கிறதா வாசிப்பு பழக்கம் என்பது பற்றி விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு சித்தா, இப்போ வர நம்ம ஐயா சொன்ன மாதிரி அரசு நூலகங்களுக்கில் வந்து புத்தகங்கள் எடுப்பதற்கு பின்னால் உள்ள அரசியல் பற்றி எல்லாம் ரொம்ப விரிவாக பேசினார். அது மட்டும் இல்லை, அரசு நூலகங்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து விருதுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து பெரிய அளவில் பார்க்கணும். ஏன்னா இப்போ சாகித்ய அகாடமி வந்து ஒரு எழுத்தாளருக்கு வந்து ஒரு விருது கொடுப்பதன் மூலம் அந்த புத்தகம் எல்லோருடைய கவனத்திற்கும் போகிறது. அந்த புத்தகம் எல்லோருடைய கவனத்திற்கு மட்டுமல்லாமல் பதிப்பக ரீதியிலும் எழுத்தாளருக்கு வந்து பல்வேறு விதமான பார்வைகளையும் அது தருகிறது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த சாகித்ய அகாடமியில் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 10 வருடங்கள் அல்லது 20 வருடங்கள் அவர்கள் மட்டுமே கோலோச்சி கொண்டு அவர்களுக்கான ஆட்களை மட்டுமே அவர்கள் வைத்து கொண்டு வேறு யாரையுமே அவங்க வந்து கண்டுக்காமல் அவங்க ஆட்களுக்கு மட்டுமே விருதுகளை கொடுத்து கொண்டு அவங்க ஆட்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டு சாகித்ய அகாடமி முழுக்க முழுக்க இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காலங்காலமாக இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கும்போது தான் அதை பற்றிய பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அது ஒண்ணுமா இல்ல, பல்வேறு விதமான விமர்சனங்கள் அப்படின்னு நான் சொல்லவில்லை, இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு, இப்படித்தான் இயங்கிட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அவர் வந்து முன்வைக்கிறார் இல்லைங்களா. அந்த மாதிரியான கேள்விக்கு வந்து முழுக்க முழுக்க 100 விழுக்காடு வந்து அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டுமே அவங்க வந்து முன்னே. அப்போ இந்த மாதிரியான பார்வைகள் மாறணும்னா சாகித்ய அகாடமி ஒவ்வொரு 3 வருடங்களுக்கு பின்னாலும் அது வந்து தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு புதிய புதிய ஆட்களை வந்து சாகித்ய அகாடமியில் போடுவதும் அல்லது இந்த மாதிரியான ஒரு புதிய பார்வைகளை அதுக்குள்ளே கொண்டு வருவதுமாக இருக்க வேண்டும். இல்லை, இது சம்பவம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. அது அதாவது எஸ்ஆர்எம் பள்ளியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் பேராயின்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா வந்து பரிசு வழங்குறாங்க. அதே மாதிரி ஆண்டுதோறும் வந்து 20 லட்சம் ரூபா பரிசு வழங்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாட்டா நிறுவனம் கூட நிதியுதவி அளிக்கிறது இந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கு. இதில் வந்து ஒரு தனியாருடைய நிறுவனங்கள் எந்த அளவில் ஒரு பங்களிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ஜிஓக்கள் என்கின்ற ஒரு தொண்டு நிறுவனங்கள் இதுக்குள்ளே வந்து இறங்குது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த டாடா நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு 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 என்ஜிஓ நிதியின் மூலமாகத்தான் அது வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போது டாடா கிட்ட வந்து நான் வந்து பணம் வாங்கி நான் வந்து ஒரு ஒரு புத்தகம் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே வந்து ஒரு கேவலமான விஷயமாக மாற்றப்பட்டிருக்குது. கேவலமான விஷயம் அப்படின்னா ஒரு அவமானகரமான விஷயம். இங்கே வந்து நம்முடைய இந்த தற்கால இந்த தமிழ் சூழலில் இது எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு தான் ஒரு எழுத்தாளன் இயங்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவன் ரொம்ப நேர்மையாக தான் சார்ந்த படைப்புலகத்திற்கு ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்கிறான் என்று பார்த்தோமானால் இது போன்ற நிதி நிறுவனங்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு எழுதுவதற்கு பெயர் ஒரு நேர்மையான அறச்செயலா அல்ல. இப்படித்தான் இங்கே பார்க்கப்படுகிறது அல்லது இப்படித்தான் இங்கே வைக்கப்படுகிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் சாகித்ய அகாடமி வந்து ஒரு சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது வந்து நம்முடைய அரசு சார்ந்த ஒரு நிறுவனம். அது வந்து நம்முடைய ஒரு நூலை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு விருது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நல்கைகள் பெற்றுக்கொண்டு அல்லது இந்த மாதிரி வந்து வெளிநாட்டு நிதி உதவிகள் பெற்றுக்கொண்டு எழுதுவது இப்போதுள்ள சூழலில் நம்மை நாமே விற்றுக்கொண்டிருப்பது என்பதுதான் என்னுடைய பார்வை. திருமதி வெண்ணிலா,
இல்லை, இப்போது இந்த விவாதத்தோட மையமாக வந்து நான் ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து கௌதம் சொல்லும்போது வந்து குறிப்பிட்ட மாதிரி வந்து நம்முடைய படைப்புகள் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே எங்கேயுமே தெரியலை. நான் வந்து பிற மாநிலங்களில் நடக்கிற வந்து கவிதை இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்கும்போது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்நேரம் நான் வந்து ஒரு தனி தீவு மாதிரி இருப்பேன். கர்நாடகாவிலேருந்து வரவங்க, கேரளாவிலேருந்து வரவங்களுக்கு கூட ஜம்மு காஷ்மீர்லேயோ வங்காளத்தில் இருக்கிற எழுத்தாளர்களோ இல்லை சிக்கிமில் இருக்கிற எழுத்தாளர்களோ எல்லாருக்குமே எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும், அவங்களுடைய படைப்புகள் பற்றிய புரிதல் இருக்கும், படிச்சிருப்பாங்க, எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற யாரையுமே வந்து தெரியாது. அப்புறம் அந்த குறிப்பாக சாகித்ய அகாடமி போன்ற நிகழ்ச்சிகளில் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிடுற பிறமொழி எழுத்தாளர்களுடைய பட்டியல் வந்து கான்டெம்பரரியாக இருக்கும். 2000-2010 வரைக்கும் மிக முக்கியமான எழுத்தாளர்கள் யார் அப்படின்னு வந்து ஒரு பட்டியல் இருக்கும். ஆனால் தமிழில் வந்து இன்னும் யாரை சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னா நாப்பாலேருந்து அங்கேயே தான் நிற்கும் அந்த பட்டியல், ஜெயகாந்தனோட வந்து நிற்கும். மிஞ்சி போச்சுன்னா சமகாலத்தில் யாராவது 1-2 கவிஞர்கள் பேரை வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை தாண்டி அங்கே வந்து யாருக்குமே வந்து நம்மளை வந்து தெரியவே தெரியாது. ஆனால் இதே வந்து இப்போ நோபல் பரிசு வாங்குகிற சிறுகதைகள் வந்து 2 மாதத்துக்குள்ளே தமிழில் வருது. தமிழ் வாசகனுக்கு வந்து அடுத்த 2 மாதங்களுக்குள்ளே படிக்கிறதுக்கு வந்து கிடைச்சிரும். ஆனால் தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர்களுடைய எந்த படைப்பும் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு யாரையுமே வந்து இன்றைக்கி தமிழின் வந்து உலகத்தரத்துக்கு எழுதி கொண்டிருக்கிற சிறுகதை எழுத்தாளர்கள் இருக்காங்க, நாவலாசிரியர்கள் இருக்காங்க, கவிஞர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவுக்கும் தெரியறதில்ல. இந்தியாவுக்கே தெரியலன்னும் போது நீங்கள் வந்து உலக நாடுகளை பற்றி எப்படி சொல்ல முடியும்? எங்கேயுமே வந்து தெரியவே தெரியாது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழ் சூழலில் இயங்குகின்ற இந்த குழு மனப்பான்மை. அப்புறம் அரசு சார்ந்து நமக்கு வந்து பல பலவீனங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் எல்லா மாநிலத்துக்கும் இந்தியாவில் சாகித்ய அகாடமிக்கான மாநில சாகித்ய அகாடமின்னு ஒன்று இயங்குது. அந்த மாநில சாகித்ய அகாடமி ஒவ்வொரு ஆண்டும் எப்படி வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற 22 எழுத்தாளர் மொழிகளில் இயங்குகிற 22 எழுத்தாளர்களுக்கு பரிசு கொடுக்குறாங்களோ விருது கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அந்தந்த மாநில சாகித்ய அகாடமியும் அந்த மாநிலத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளருக்கு கௌரவிக்கிறாங்க. ஆனால் தமிழில் அப்படி ஒரு மாநில சாகித்ய அகாடமியே கிடையாது. நமக்கு இருந்த ஜோனல் ஆஃபீஸ் கூட பெங்களூருக்கு வந்து போயிடுச்சு. ஸோ வந்து அரசு சார்ந்து நமக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. சாகித்ய அகாடமி அப்படின்றது வந்து இந்தியா முழுக்க இருக்கிற இலக்கியத்தை பிற மொழிகளுக்கு ஒருவருக்கு ஒருவர் அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு அரசு சார்ந்த நிறுவனம். அதை பொறுத்த வரைக்கும் தமிழில் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கிடும். நான் வந்து ஒரு படைப்பாளி, ஆனால் நான் ஏன் பதிப்பாளராக மாறுறேன் அப்படின்னா நான் விரும்புகிற தமிழின் மிக முக்கியமான புத்தகங்கள், நான் நினைக்கிற புத்தகத்தை யார் வெளியிடுறாங்க, வெளியிடுவதற்கு எத்தனை பதிப்பகங்கள் தயாராக இருக்குது அப்படின்ற கேள்வி வரும்போது ஏன் அதை நம்மளே செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக சம்பாதிக்க முடியும். நீங்க கிடையாது, நீங்க பதிப்பகத்துல இருந்து எனக்கு ஒரு 10 பைசா வரும் அப்படின்ற சூழல் இதுவரைக்கும் வந்து வந்ததே கிடையாது. சிற்றிதழ் சார்ந்தும் சரி, மிக முக்கியமான பதிப்புகளை வந்து போடுறவங்களா இருந்தாலும் சரி, எழுத்தாளர்கள் தான் இன்னைக்கு வந்து பதிப்பு துறையும் சேர்ந்து வந்து தாங்குறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கா நான் பார்க்கல. ஏன்னா ஒரு புத்தகத்தை தயாரிக்க வந்து ஒரு பதிப்பாளரா நான் செலவிடுற ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய சொந்த படைப்பை நான் களபலி கொடுத்து தான் நான் வந்து அந்த பதிப்பு வேலையை வந்து செய்கிறேன். அப்ப இந்த சுமை வந்து இன்னைக்கு தமிழ்ல ஏன் வருது அப்படின்னா பல்கலைக்கழகங்களும் அரசும் அகாடமி போன்ற அரசு மத்திய அரசு நிறுவனங்களும் தமிழினுடைய இலக்கிய போக்கை சரியாக கொண்டு செல்லாததால் இன்னைக்கு பாதிக்கப்படுவது யாருன்னா நிச்சயமா எழுத்தாளர்கள் தான். எழுத்தாளர்கள் எப்படியாவது நம்ம புத்தகமும் தமிழினுடைய முகமும் வந்து இன்னும் அறியப்படணுன்றதுனால எல்லா சுமையும் சேர்ந்து இழுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு சில இது இதை மையமா வச்சு இப்போ வந்து இந்த இதை மையமா வச்சு என்னன்னா பப்பாசிக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் தான் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி சிறு பிரசுரங்கள் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஸ்டால்களை கொடுக்கணும். ஏன்னா பெரிய பெரிய ஆட்களுக்கு 6 ஸ்டால் 8 ஸ்டால் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அதாவது இது ஒரு பெரிய பிஸ்னஸ் மோட்டிவாக தான் இந்த பப்பாசியை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் அவங்க மேலே நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். இத்தனை ஸ்டால்கள் எதுக்காக? ஒரு 2 ஸ்டால்கள் கொடுங்க, அதிகபட்சமாக 4 ஸ்டால்கள் கொடுங்க, 6 ஸ்டால்கள் 8 ஸ்டால்கள் அப்படின்லாம் கொடுத்து இந்த சின்ன சின்ன தங்களுடைய சொந்த காசை போட்டு ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து அவன் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டு அவனை எல்லாம் ஒரு மனுஷனாக கூடவே மதிக்காம அவன் வந்து அந்த புத்தகத்தை தூக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சார் ஒரு 5 காப்பி போட்டு போகிறாங்க ஏதாச்சும் வித்து தர முடியுமா? ஐயோ வேணாம், எங்கள் புத்தகமே நாங்கள் ஏற்படுத்துறீங்க. அதனால குறைந்தபட்சம் இதை வந்து ஒரு கணக்கில் எடுத்துட்டு அடுத்த வருஷத்துல இருந்தாவது
எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்டால் கொடுங்க பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு. இந்த சின்ன சின்ன நிறுவனங்கள் வெளியே தெரியாத தங்களுக்கு சொந்த காசை போட்டு வெளியிடுறவங்களுக்கு ஒரு ஸ்டால் கொடுங்க, ஒரு ஓரமாவது ஒரு ஸ்டால் கொடுங்க அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். திரு புகழேந்தி, நியாயமான ஒரு கேள்வி வந்து கௌதம் வச்சிருக்காரு. இல்லை, அவர் வந்து சொந்த விருப்பு வெறுப்புகள்லாம் இங்கே சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது ஒரு பதிப்பாளன் ஒரு எட்டு அவர் வந்து பதிப்பகம் இல்லைன்ட்டாரு, பதிப்பகம் அதனால அவர் பதிப்பாளருடைய கஷ்டம் அவருக்கு தெரியல. அதாவது ஒரு பதிப்பாளன் வந்து 10 ஸ்டால் 8 ஸ்டால் எடுக்கிறான்னா அவன் தேவையில்லாத எடுக்க போகிறதில்ல. அப்போ ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்து நாங்கள் எல்லாருக்கும் தான் சொல்கிறோம், யார் வேணால் எடுங்கன்னு சொல்கிறோம். அதில் அதுக்குன்னு ஒரு 8 அரங்குகள் ஒதுக்கியிருந்தான், ஆனால் ரெண்டு பேர் தான் அதுக்கு வந்தாங்க. அவங்க எல்லாமே இலக்கிய பணி செய்கிற ஒரு எல்லாமே இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள், இவங்க சொல்கிற மாதிரி மொழிபெயர்ப்பு அந்த மாதிரி செய்கிறவங்களை இவங்க தான் ஒரு ஸ்டால் எடுத்திருக்காங்க. இன்னொன்று பாதி பாதி, அதாவது கமர்ஷியலாகவும் பண்ணுறவங்க எதுவும், அதாவது இந்த மாதிரி இலக்கிய சேவையும் பண்ணுற ஒரு நிறுவனம் தான் 2 ஸ்டால் எடுத்திருக்காங்க. இன்னொன்று இப்போ இந்த வருஷம் வந்து 120 பேருக்கு வந்து எங்களால் அரங்குகளை ஒதுக்க முடியலை. காரணம் வந்து இடம் இல்லை. இல்லை, அது அவர் சொல்கிற குற்றச்சாட்டு. இப்போ அவர் சார் என்ன சொல்கிறாரு, நாங்கள் சார் சொல்கிறத நான் வந்து டோட்டலாக மறுக்கிறேன். ஏங்க, ஒருத்தருக்கு வந்து அவ்வளவு 6 ஸ்டால் அவங்க போடுறதுக்கான அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப வாய்ப்பு. என்னுடைய புத்தகத்தை வாங்கு அப்படிங்கறதுதானே நீங்க மறைமுகமா சொல்லிட்டு இருக்கீங்க. ரெண்டு ஸ்டாலான நிறுத்துங்க, அடுத்து இன்னொரு இடத்துக்கு போங்க. நேற்று நெய்வேலியில இன்னொரு இடம் இருக்குது, ஈரோட்ல இன்னொரு இடம் இருக்குது, கோயம்புத்தூர்ல இன்னொரு இடம் இருக்குது. அவர் கேட்கறது வந்து சின்ன நிறுவனங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுங்க. கிட்டத்தட்ட 70 நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை தவிர பப்பாசியினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற நிரந்தர புத்தக காட்சியில் அந்த மாதிரி 2 புக்கு 3 புக்கு கொடுக்குறவங்க உங்களால் விற்க முடியாததை அங்கே கொடுத்து இது பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஒரு அதாவது நம்ம யாரை தவிர்த்துருக்கோன்னா, ஒரு 2 புக்கு 3 புக்கு கொடுத்துட்டா அங்கே வந்து வாடகை கொடுத்து அவங்களால அங்கே ஸ்டால் வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் அந்த அதுக்கான உதவியும் நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம், வேறு ஒரு இடத்துல விற்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னொன்று, 2 புத்தகம் போடுறவங்களும் அதே இடம் தான் கொடுக்கணும், 2 ஸ்டாலில் அடக்கணும். இல்லை வந்து ஒரு 4000 5000 டைட்டில் வச்சுருக்கவங்களும் அதே இடத்துக்குள்ளே குறுக்கணும். நம்ம வளர்றதுக்கு பார்க்கணுமே தவிர அவர் சொல்ற நியாயமான ஒரு பதில் பாருன்னா, இப்ப 2 புத்தகம் தான் ஒரு பதிப்பகம் வெளியிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த 2 புத்தகத்துக்காக ஒரு சாலை எப்படி நாங்க ஒதுக்குறது ஒரு நியாயமான கேள்வி தான். அது என்ன செய்யலன்னா, அதுக்கு ஒரு தீர்வு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொதுவாக ஒரு 4 சால் வைங்க. இந்த 2 புத்தகம் இருக்க ஒரு 20 முதல்தர முதல்நிலை அல்லது அப்ப அவங்கள பெரிய அளவுக்கு பப்ளிஷிங் போகறது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அந்த ஏற்பாடுலாம் பண்ணிக்கலாம். அந்த 4000 புத்தகங்கள் போடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டுமே ஒரு ஒரு விழா ஒன்று நடத்தலாம். வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறத நாம் எதிலிருந்து ஆரம்பிக்கிறோம்னா, ஒரு முற்போக்கான பார்வைகள் இருந்து தான் இந்த வாசிப்பு பழக்கம் வளர்கிறது. இந்த முற்போக்கான பார்வைகள், ஒரு முற்போக்கான சிந்தனைகள், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்வைக்கிறவங்க வந்து பாப்புலர் பதிப்பகங்கள் அல்ல. அந்த முற்போக்கான விஷயங்களை வந்து முன்னே நம்ம பார்க்கணும். இந்த முற்போக்கான அந்த எழுத்தாளர் ஒருத்தன் வந்து வாசிப்பு பழக்கம் வந்து எடுத்ததுமே முற்போக்கு எழுத்தை வந்து யாரும் படிக்கிறது இல்லை, படிப்படியாக தான் வர்றான். அந்த படிப்படியாக வரும்போது அந்த புத்தகங்களை, சாதாரண புத்தகங்களை படித்து அடுத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு தான் போகிறான். இந்த வாசிப்பு, இந்த வாசிப்பை படிக்கிறவங்க வந்து ரொம்ப குறைவான இது. அதனால தான் அவங்களுக்கு சேல்ஸும் குறைவாக இருக்க இந்த வாடகை கொடுக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஆனால் அவங்கள ஒதுக்கவே இல்லை. அவங்களுக்குன்னு தனி ஒரு 200 சதுர அடியில் ஒரு அரங்கு அமைச்சு நாங்கள் லெட்டரே எழுதியிருக்கோம், இது இவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து ஸ்டால் வைக்கலான்னு. அதுக்கு அவங்க முன் வர்றதில்லை. ஓ, அந்த சைஸ், சின்ன சைஸ் கொடுக்குறேங்கிறதுக்காக முன்னோரில் எப்படி எது இல்லை, மொத்தமாக தனிப்படம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தனியாக ஒரு ஸ்டால் வேணும்னு நினைக்கிறாங்க. விறுவிறுப்பான விவாதத்தில் ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம், விவாதம் தொடர்கிறது. வளர்ந்திருக்கிறதா வாசிப்பு பழக்கம் என்பதை பற்றி விரிவாக விவாதித்து கொண்டிருக்கிறோம். திரு புகழேந்தி, தொடருங்களே, அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில். அதான் இப்போது முதல்ல ஆரம்பிக்கும் போதே எல்லாருமே வந்து ஒரு 5000 புக்கு விட புத்த சந்தைக்கு வர்றதில்லை.
ஒவ்வொரு புத்தகமாக தான் அவங்க போட்டு தான் அந்த நிலைமைக்கு வர்றாங்க. அதுக்கு அவங்க எடுத்துக்கின காலம் வந்து பார்த்திங்கன்னா 50 வருஷம் 60 வருஷம் இருக்கும். அவங்க வளர்ச்சின்றது என்ன? அடுத்த இப்போ நம்ம வந்து அந்த நீங்களே அந்த நிலைமைக்கு வந்தீங்கன்னா ஒரு 500 டைட்டில் வரும்போது 2 ஸ்டால் வேணும்னு தான் கேட்பீங்க. இல்லை முதல்ல ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அது வளர்ச்சி வளர வர நம்ம பெருக அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற வந்து கேட்கலாம். அவங்களுடைய இடஒதுக்கீடு வந்து அதிகமாக கேட்கலாம், தப்பே கிடையாது. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இடஒதுக்கீடு கேட்குறாங்க, அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அதுவும் நம்ம வந்து மறைமுகமாக எதுவும் செய்யலை, ஓப்பனாகவே வந்து இந்த ஸ்டால் இங்கே இருக்குது, இவ்வளோ 6 ஸ்டாலோ 8 ஸ்டாலோ இல்லை 4 ஸ்டாலோ அதை வந்து நம்ம கேட்குறோம். கேட்டு தேவையானவங்க தான் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 5 வருஷம் அவங்க தொடர்ந்து புத்தக காட்சியில் கிளம்பிட்டுருக்காங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு. இப்போ என்ன எங்களுக்கு பிரச்சனைனாக்க, நிறைய பேர் கேட்குறாங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் எங்கள் ஆசை, ஆனால் இடம் வந்து அங்கே இல்லை. இந்த இடத்துக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் போராடி இருக்கோம், எவ்வளோ போன வருஷத்தை விட செலவு அதிகமாக இருக்குது, அதெல்லாம் இப்போ இந்த இதில் வந்து ஒரு 30% தான் வாடகையாக வந்து நம்ம வாங்குகிறோம். மீதி வந்து ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தரும் கொடுக்குற ஸ்பான்சரில் தான் அது நடக்குது. 70% வந்து ஸ்பான்சர் வாங்கி தான் நம்ம வந்து நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். கூடுதலான ஸ்டால்களை கொண்டு வருவதில் நிறைய இடர்பாடுகள் இருக்குங்கிறது தான் உண்மை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பப்பாசி என்ன 1000 ஸ்டால் வைக்கிறதுக்கு அவங்க தயார், ஏன்னா வாங்கிக்கிறதுக்கு ஆட்டு இருக்கும்போது அவங்க கொடுக்கறது தயார். ஆனால் பல்வேறு நெருக்கடிகள் இருக்குது என்பது தான் உண்மை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இதை மாற்றுவது என்று சொன்னால் பப்பாசி மட்டுமே செய்ய முடியாது. என்ன சொல்ல போனால் அரசிலேருந்து எல்லாருமே இந்த வாசிப்பு அல்லது இந்த புத்தக வெளியீடு அல்லது புத்தக உருவாக்கம் என்பதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து துறையில் படைப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு முயற்சி எடுப்பது தான் சரியாக இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பதிப்புத்துறையே முடங்கி போச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு காலத்தில் 1000கணக்கான புத்தகங்கள் வெளியிட்டவங்க, அவங்ககிட்ட ஒரு புத்தகம் கூட வெளியிடுவது கிடையாது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எதுவுமே வெளியீடே கிடையாது. அப்போது இந்த சரஸ்வதி மகாலில் ஒன்றுமே கிடையாது. அப்போது யாரெல்லாம் வெளியிட்டு கொண்டிருந்தார்களோ அவங்களெல்லாம் முடங்கி போய்விட்ட ஒரு சூழலில் நீங்கள் என்ன வரும் என்று சொன்னால், இன்றைக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ஸ்டால் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை நாங்கள் நெய்வேலியில் அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். முதல் வருஷத்தில் வந்து 65 பேர் வந்தாங்க, இப்போ வந்து 400 பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க, எங்களால் 300 பேர் கூட கொடுக்க முடியல. அதான் நேரமே அது பார்க்கணும். நாங்கள் இந்த முறை வந்து அரசாங்கத்துடைய உதவி இல்லைன்னா இந்த இடம் கூட கிடைச்சிருக்காது. அவர்கள் நிரந்தரமாக ஒரு இடத்தை கொடுத்தார்கள் என்றால் கேட்டவர்களுக்கெல்லாம் எங்களால் கொடுக்க முடியும், இன்னும் குறைவான விலைக்கே கொடுக்க முடியும். நிறைவு பகுதியில் இருக்கிறோம் திரு கௌதம் சித்தார்த்தன். மக்களிடம் வந்து வாசிப்பு பழக்கத்தை வளர்த்தெடுக்க என்ன செய்ய வேண்டும், சுருக்கமாக சொல்லுங்கள். சமீப காலமாக மின் நூல் அப்படிங்கிற ஒரு ஒரு வடிவம் வந்து இப்போ வந்து உலக அளவில் வந்து பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் இல்லைங்களா? அச்சு நூல் ஆக இல்லாமல் மின் நூல்கள் வந்து இபுக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ இந்த இபுக்ஸ்களை எடுத்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு 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 10 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நிறைய புத்தகங்களை வந்து நாம் வந்து சேமித்து வச்சோம். இன்றைக்கி வந்து நம்ம இணையத்தில் போய் ஒரு தட்டு தட்டுனோம்னா எல்லா புத்தகங்களும் அங்கேயே இருக்குது. நம்ம எதையும் சேகரித்து வைக்க வேண்டிய மனநிலையை வந்து அது வந்து மாற்றிட்டுருக்கு இன்றைக்கி எல்லாமே. அப்போ இந்த மாதிரியான இந்த மனநிலையை மீண்டும் வந்து கொண்டு வரணும்னா, அதாவது நல்ல புஸ்தகங்களை நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் தான் போய் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த நல்ல புத்தகங்களை நாம் வந்து சேமித்து வைக்கணும். இவை வந்து மிக முக்கியமான கருத்துக்கள், மிக முக்கியமான பார்வைகள் அப்படின்னு சொல்லி நாம் அந்த மாதிரியான புத்தகங்கள் இன்றைக்கி வந்து தமிழில் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படியான பார்வைகள் கொண்ட புத்தகங்கள் நூல்கள் நிறைய வரும் பட்சத்தில் இந்த பதிப்புத்துறையும் வளரும், வாசிப்பு துறையும் பெரிய அளவில் வளரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெண்ணிலா, கொண்டு அதிகரிக்க இருக்கிறத வந்து முதல்ல ஆழப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து முதல்ல விவாதத்தினுடைய துவக்கத்தில் சொன்ன மாதிரி வாங்குகிற புத்தகங்கள் எல்லாமே படிக்கப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ புத்தகத்தின் மேலே வந்து அது வந்து ஒரு ஃபேன்சியாக அது ஒரு பழக்கமாக மட்டும் இல்லாமல் புத்தகம்ன்றது தான் நம்மளுடைய வாழ்க்கை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பெருமை பேசுகிறோம் இல்லைங்களா, இந்த 2000-3000 வருஷத்தினுடைய பாரம்பரியம்லாம் நம்ம சொல்கிறது எதன் மூலம் சொல்கிறோம்னா, நமக்கு கிடைச்ச இத்தனை வருஷம் பாதுகாத்து வைக்கப்பட்ட இலக்கியங்கள் மூலமாகவும் நமக்கு கிடைச்ச வரலாற்றின் அடிப்படையிலும் தான் நம்ம இந்த வரலாறையே வந்து திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் நாம் சொல்வதற்கு கையில் இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் இந்த புத்தகங்கள் மட்டும்தான். அதனுடைய அருமையை தெரிஞ்சு மக்கள் வந்து தன்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தக கண்காட்சிகளில் கூட சென்னை போன்ற நகரங்களில் வந்து சில சிக்கல்கள் இருக்கலாம் குழந்தைங்களை கொண்டாடுறதுல.
ஆனால் எல்லா ஊர் கண்காட்சியிலையுமே இளைய தலைமுறை குழந்தைகளை வந்து வெறும் வேடிக்கை இன்னைக்கு கூட வராங்க, நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வராங்க. ஆனால் அங்கே வந்து ஆசிரியர்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக அங்கே திரும்ப ஸ்டாலுக்குள்ளே போகாத தொலைஞ்சிட போகிறேன் கண்காட்சியில் வந்து இது ஒட்டகச்சிவிங்கியும் புளியும் காமிக்கிற மாதிரி வந்து புத்தகங்களை காமிச்சிட்டு வந்து போயிட்டே இருக்கும். அதை தாண்டி வந்து பப்பாசியோட கல்வித்துறையில் இருக்கிற எல்லாருமே வந்து சேர்ந்து இதை வந்து ஒரு வாசிப்புக்கான விழிப்புணர்வு கொண்ட இடமாக இந்த கண்காட்சிகளை மாற்றும்போது வாங்குகிற புத்தகங்கள் வந்து முழுமையாக பயனுள்ளதாக ஆகும். அப்போ வந்து புத்தக விலை வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காது, புத்தகங்களினுடைய எண்ணிக்கை பிரச்சனையாக இருக்காது, எல்லாமே நமக்கான விஷயம், நாம் இதன் மூலம்தான் நம்மளுடைய அடையாளத்தை வெளிப்படுத்த முடியும் அப்படின்ற புரிதல் குடும்பங்களுக்கும் அதை முன்னெடுத்து போகிற அமைப்புகளுக்கும் உருவாகும் போது மட்டும்தான் நாம் வந்து வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த முடியும், ஆழப்படுத்தவும் முடியும். திரு புகழேந்தி, முதல்ல வந்து அந்த புத்தகம் படிக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து இப்போது முன்ன மாதிரியே அச்சிட்டு கொண்டு இருக்கிறத தயாரிப்பு முறை, நிறையா பேர் வந்து தயாரிப்பில் வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்காங்க. இன்னும் வந்து முன்னாடியே சொன்னது மாதிரி ப்ரூஃப் ரீடிங் மட்டும்தான் பெரிய வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு எடிட்டர், அந்த காப்பிரைட்டர், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி நல்ல புத்தகங்களை கொண்டாடுறதுக்கான தயாரிப்புலையோ இல்லை உள்ளடக்கத்திலையோ நல்ல கவனம் செலுத்தி கொண்டாந்தாவே விற்க முடியுன்றதை நாங்கள் வந்து கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னொன்று, விலையை பற்றி யாருமே இப்போ வந்து பார்க்குறதில்ல. எவ்வளோ விலை இருந்தாலும் கவலைப்படுறது தேவையான புத்தகமாக இருந்தால் நல்ல என்ன விலை கொடுத்தாலும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து அந்த ஒரு தாள் சாதாரண தாள் போகிறதோ இல்லை வந்து ஒரு பிரிண்டிங் மோசமான பிரிண்டிங் பண்ணுறதோ இல்லை பிழைகளோட புத்தகங்களை வெளியிடுறதோ செய்யாத கொஞ்சம் அதுக்காக அந்த தயாரிப்பில் தரமாக இது பண்ணாக்க இன்னும் நிறையா பேர்கிட்ட போய் சேரும்ன்றது என்னுடைய திருபாலு. அது வந்து அது வாசிப்பு பழக்கத்தினுடைய அடிப்படை என்ன என்று சொன்னால், படைப்பாளிகள் வந்து அவருடைய படைப்புகள் வந்து வாசிப்பவர் கையில் போகணும், வாசகர்கள் கையில் போகணும். அப்போ என்ன என்று சொன்னால், இந்த போவதற்கான ஒரு ஊடகமாக இருக்கக்கூடிய பதிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் மத்தியில் ஒரு தடையாக அவர்கள் இருக்கக்கூடாது. அவங்க தடையாக இருக்கிறார்கள் என்று சொல்வது உண்மை என்று சொன்னாலோ அல்லது தடையாக இருக்கக்கூடாது என்று நாம் விரும்பினாலோ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வாசகர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடியது தயாரிக்கப்பட வேண்டும். அது தயாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அரசாங்கத்தினுடைய உதவியும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் அதை போன்ற பதிப்பு துறையில் இருக்கக்கூடியவர்களும் தான் பெரிய அளவுக்கு இதை மாற்ற முடியும். அப்படி மாற்றும் பொழுது தான் இன்றைக்கு இந்த வாசிப்பு பழக்கம் என்பது வரும். இன்றைக்கு என்ன வந்திருக்கிறது என்று சொன்னால், புத்தகம் வாங்குவது என்கின்ற ஒரு பழக்கம் வந்து கொண்டிருக்கின்றது. அதிலே இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், இந்த தடைக்கர்கள் நீக்கப்படும் பொழுது என்ன வரும் என்று சொன்னால், இயல்பாகவே புத்தகங்களுடைய விலை குறையும். ஏன்னா நம்ம இடைத்தரகர்களை பற்றி நம்பி இருக்கக்கூடிய இந்த சூழல் மாறும். அப்படி மாறும் பொழுது இன்றைக்கி நிச்சயமாக வாசிப்பு பழக்கமும் வளரும், அதற்கு விலையும் குறையும் என்று தான் நான் கருதுகிறேன். ஏழைகள் உணவை தேடுகிறார்கள், பணக்காரர்கள் பசியை தேடுகிறார்கள், அறிஞர்களோ நூலகம் தேடுகிறார்கள் என்பார்கள். ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்பது சொல்வார்கள். அந்த வார்த்தைக்கு உயிரூட்டும் வகையில் அனைவரும் மக்களிடம் வந்து வாசிக்கும் பழக்கத்தை அதிகரிக்க அனைவரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று கூறி அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு திண்ணையில் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.